ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டி என் எழுத்துட்டு சினிமாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ஜாய். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க முடியாது. யாரும் புதுசான சேனல் வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்து பெல் பட்டிங்களுக்காக கிளிக் பண்ணிட்டு ஊத்துருங்க. அப்போ தான் நான் போகிற லைவ்ல டான்டா நோட்டீஸ் நோட்டே இருக்கும், எல்லா அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். என்ஜாய். இந்த படத்தோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தில் வந்து ஒரு யங் சென்சர்லாம் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். 2K kids-க்குலாம் அந்த படத்தை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு 18 இதில் இருக்கங்காட்டி கண்டிப்பாக அடல்ட் மூவி தான். எல்லாம் வந்து தனியாக முடிஞ்ச இதில் இந்த படத்தை பார்க்கணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக கூட்டத்தோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் அடிச்சு துரத்திடுவாங்க, அதை பற்றி டவுட்டே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுதான் படத்தோட கதை. படத்தோட கதை என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்காங்க நம்ம பசங்கள்லாம். மூணு பேர் நல்லா வந்து வீக்கெண்டில் வந்து கொடைக்கானல் போய் ட்ரிப்பில் போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ண போகிறாங்க. அதே இதில் வந்து கேர்ள்ஸஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கேர்ள்ஸ்லாம் வந்து எப்போ போல் மாடலிங்காக சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடைமுறைக்கு தகுந்த மாதிரியே, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியே ட்ரெஸ்ஸுகளாக போட்டு கொஞ்சம் ஆடல் பாடலாக வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம். கிராமத்துலேருந்து ரெண்டு மூணு ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளாக வராங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து அடக்கொழுக்கமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்கள பார்த்து, அதாவது இந்த சீனியரை பார்த்து இவங்க கெடுத்துக்கிறாங்க, ஜூனியர் வந்து இது பண்ணுறாங்க, அந்த ஸ்டைலே மாறணும்னு சொல்லி ஒரு பெரிய பையனாக வந்து நல்ல பணக்கார பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி நம்ம வந்து செட்டில் ஆகிக்கலாம், லவ் பண்ணி முதல்ல இது பண்ணிக்கலாம், செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் பண்ணி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனியர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் மாறுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுறது, அப்படியே படத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நீட்டாக கொஞ்சம் ஸ்டைலாக போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி தகுந்த மாதிரி மாறிடுவான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பப்பு கிப்பு எல்லாத்தையும் பழக்கி விட்றான்னு சொல்லலாம். சீனியர் வந்து ஜூனியருக்கு பழக்கி விட்ருவாங்க, ஜூனியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானலில் வந்து ஒரு இது நடக்கும், ஒரு பப்பு கிளப்பு நடக்கும்னு சொல்லலாம், டான்ஸு பார்ட்டி எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே போய் மூணு பேர் சிக்கிக்குவாங்க. இந்த மூணு பேர் ட்ரிப்பு போகிறாங்க பாருங்கள், அவங்களும் மூணு பேர் இவங்க மூணு பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கடைசியாக ஒன்று சேர்ந்தாங்களா, அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சோஷியல் மெசேஜ் என்ன சொல்ல வராங்க என்ஜாய் மூவியில், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. படத்தை பார்த்து இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுப்பேன்னா 10.9 star கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒர்த்து, வேறு லெவலில் ஒர்த்து. தனியாக பாருங்கள், கூட்டத்தோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செருப்படி கன்ஃபார்ம். வீட்டை விட்டு துரத்து விட்டுருவாங்க, டவுட்டே வேண்டாம். இந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். வீக்கெண்டில் ரொம்ப போயிடுச்சு, இந்த படத்தை பாருங்கள். 2.5 மணி நேரம் டூர் வியூஸ்னு இந்த பத்தாவது உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த மாதிரி சினிமா அப்டேட்டில் தெரிஞ்சுக்க நம்ம இரஃபன் நம்ம டிஎன் எழுத்து சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே தொடங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ்.